எம்எஸ் நாங்கள் முத்துவேல். நம்மளோட எம்பி சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறையா ஆன்லைன் சர்வீஸு, மத்திய மாநிலத்தோட சேவைகள், ஹியூமன் எக்ஸலன்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி. புதுசு புதுசாக பார்த்துட்ருக்கிற நம்ம நண்பர்கள் எல்லோருமே லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. எதுக்காக நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்குறேன்னா, நம்மளோட அப்டேட்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் ரீச் ஆகணும். நம்ம நண்பர்கள், நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரீச் ஆகணும், நம்ம சொல்லக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த வீடியோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனெலாம் கொடுக்கணுங்கிறதுக்காக எடுக்கப்பட்டது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே இந்த மோட்டிவேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். நான் சொல்கிற ஒரு விஷயமாவது நம்மளுடைய மக்களுக்கு ரீச் ஆகி அது நல்ல விதமாக அவங்களுக்கு கிடைக்கணுங்கிற ஒரு நோக்கத்தில் இந்த சேனலில் வந்து நம்ம விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்கள் சேனலில் எம்பி சர்வீஸ் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. புதுசாக வர நண்பர்கள் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி கை நழுவி போக காரணம் அது என்ன, அதை பற்றின ஒரு விளக்கம், அது எதனால் வெற்றி நம்மளை கை நழுவி போகுது. ஒரு எக்ஸாம் ஆகட்டும், இல்லை ஒரு இன்டர்வியூ ஆகட்டும், இல்லை ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை ஒரு எம்ப்ளாயாக இருந்துட்டு அங்கே ரீச் ஆக முடியல அப்படிங்கிற எல்லாத்துக்குமே வெற்றி கை நழுவி போகிறதுக்கான காரணம் என்ன, அது என்ன விஷயமாக கூட இருக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸாக கூட இருக்கலாம், அந்த ரீசன் என்னன்னு கண்டுபிடிக்க நம்மக்கிட்ட என்ன விஷயம் இருக்குது, அதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிற இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கனவு வந்து நம்ம காண்றோம், அதாவது நான் எக்ஸாமில் 100க்கு 100 வாங்கணும், நான் வந்து பிஸ்னஸில் பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணணும், நான் ஒரு பெரிய கார் வாங்கணும், நான் ஒரு பைக் வாங்கணும், அந்தந்த ஏஜுக்கு உண்டான கனவுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நான் ஒரு எம்ப்ளாயாக இருக்கேன், என்னோடய சேலரி ஹைக் ஆகணும், இதெல்லாமே நம்மளுடைய கனவு. இந்த கனவு வெறும் கனவாக போகாமல் இருக்கணும்னா அந்த கனவோட உங்களோட பயணம் தொடரணும். என்ன புதுசாக இருக்குன்னு பார்க்குறீங்க, உங்களோட கனவு பலிக்கணும் அப்படின்னா, அந்த கனவை நினைவாக்கணும்னா அந்த கனவுக்கு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணுறீங்க, உங்களுடைய பங்கு என்ன. சும்மா வெறும் கனவு வந்து கண்டுட்டு இருந்தால் அது வந்து பலிக்காது, அந்த கனவுக்கு உங்களுடைய பங்களிப்பு என்ன, அதை நினைவாக்கக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கா, அதை எப்படி கொண்டு வர்றது, அதுதான் இந்த வீடியோ. அது வந்து ரொம்ப சிம்பிளாக, ஜப்பான் ஒரு நடிகை, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா யோகோ ஓனோ. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கனவை வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னா அந்த கனவோட உங்களோட பயணம் தொடரணும், அது டெய்லியும் வரக்கூடிய கனவாக இருக்கக்கூடாது, அந்த கனவு நினைவாகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து. இது யாரோட கருத்தாக வேணாலும் இருக்கலாம், பட் நம்ம நம்மளோட கனவை பூர்த்தி செய்யணும், நமக்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அந்த கனவோட உங்களோட பயணம் தொடரணும். அந்த பயணம் தொடர்ந்தால் பத்தாது, அதற்கான வழிமுறைகளை தேடணும். நீங்கள் என்ன கனவுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கனவை முயற்சி பண்ணி அடையணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கணும். இதற்கு ஒரு சின்ன கதை இருக்குது, ஒரு குட்டி கதை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து நம்ம அவங்களுக்கு தெரியும் முல்லா நசுருதீன் அப்படிங்கிறது இந்த குழந்தைங்க புக்குலாம் வரக்கூடிய ஒரு கதை. அந்த கதையிலேருந்து ஒரு பார்ட் மட்டும் நான் சொல்கிறேன். இந்த முல்லா நசுருதீன்கிறவர் தன்னுடைய சாவியை தொலைச்சிட்றாரு, வீட்டு சாவியை எங்கேயோ தொலைச்சிட்றாரு. அதை வந்து ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருக்கார். அப்போ தேடிகிட்டு இருக்கல, அந்த வழியாக அவரோட நண்பர் வந்து வரையில், என்னப்பா இங்கே தொலைவிட்டுருக்கு அப்படின்னா, என்னோடய வீட்டு சாவியை நான் தொலைச்சிட்டேன், ஸோ நான் இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. எப்பப்பா தொலைச்ச அப்படின்னு கேட்கல, நேற்று நைட்டு வந்து எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறார். சரி, இப்போ காலையில் இங்கே வந்து தேடுறியா, இங்கே தான் தொலைச்சி அப்படின்னு இருக்கு, இல்லை இங்கே தான் வெளிச்சம் இருக்குது, ஸோ நான் இங்கே தேடுறேன் அப்படிங்கிறார். இதில் உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, நீங்கள் தொலைச்ச இடத்துல தேடாமல் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி ஒரு இடத்துல தேடுறீங்களே, அந்த பொருள் கிடைக்குமா அப்படிங்கிறத இந்த கதையோடைய நோக்கம். இந்த ரெண்டு லைன் கதையில் நம்மளோட வாழ்க்கையே அடங்கியிருக்கு. இப்போ இங்கே சாவிங்கிற விஷயம் நம்மளுடைய குறிக்கோள் கனவு, நம்ம தொலைச்ச இடம் எது, நம்ம அடைய போகிற இடம் எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ நீங்கள் எந்த ஒரு கனவையும் அடையணும் அப்படின்னா அதற்கான வழி என்ன, அதற்கான தகுதி என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதற்கான குறிக்கோளை அடையணும் அப்படின்னா, அந்த கனவுக்கான குறிக்கோள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதை நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அதுவும் ஒரு கதையாக கூட இருக்கலாம். ஒரு மாணவன் இல்லை ஒரு பையன் தன்னோட அம்மாவோட
ஒரு வீட்டில் வசித்து வர்றாங்க. அப்பா இல்லை, அந்த பையனுக்கு 15 to 20 வயசு இருக்கும். அவனுடைய கனவு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எவரெஸ்ட் மலையில் ஏறணும் அப்படின்னு ஒரு பெரிய கனவு. இல்லை அவனுடைய கனவு பார்த்திங்கன்னா ஒரு சினிமாவில் பெரிய ஸ்டார் ஆகணும் அப்படிங்கிறது கனவு. இந்த கனவு வந்து யாருக்கு வேணாலும் வரலாம், யார் வேணாலும் நினைக்கலாம், இது அவங்கவுங்களுடைய உரிமை. ஆனால் அந்த கனவு பலிக்குமா அப்படின்னு அவனோட மனதுக்குள்ளே ஒரு கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குங்க. அந்த கேள்விக்கு அவன் அவங்க அம்மாக்கிட்ட கேட்கலான்னு போகிறப்ப அவங்க அம்மாவுக்கு உடல்நல சரியில்லைனால பக்கத்தில் இருக்கிற மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த மருத்துவமனைக்கு போயிட்டு அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அவன் ரிட்டர்ன் வரையில அம்மாவோட நடந்து வரையில, அம்மா எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு இருக்குது, இது எப்படிமா எனக்கு பலிக்கும், எனக்கு அதற்கான சக்தியை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா அவங்ககிட்ட சொன்ன பதில், தம்பி நான் ஏற்கனவே என்னோடய சக்தியெல்லாம் கொடுத்து தான் நான் உன்னை உருவாக்கியிருக்கேன், இதுக்கு மேலே என்கிட்ட சக்தி இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவங்க தன்னோட நிலைமையை புரிய வைக்கிறாங்க. அது புரிஞ்ச அந்த பையன் ஒரு ஞானிகிட்ட போகிறான். ஞானிகிட்ட போய், ஐயா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய கனவு கண்டிருக்கேன், எனக்கு இந்த கனவு பலிக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த ஞானி சொல்கிறாரு, எப்பா இந்த இமயமலையில் வந்து நிறையா அதிசயங்கள் கிடைக்கும், நீ போனால் அந்த வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் போய் அந்த இமயமலையில் பார்த்து அங்கே பனியும் மலையும் வெயிலும் காற்றும் தான் இருக்குது. ஸோ எனக்கு இது தெரியல, இந்த உன்னுடைய கனவை நான் என்ன பண்ண முடியும், அது நீ தான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கையை விரிக்கிறார். ஏன்னா இமயமலைக்கு போனால் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கேயே அது கிடைக்கலன்னா அப்போ வேறு எங்கே கிடைக்குன்னு அந்த பையன் தன்னுடைய நடைப்பயணத்தை தொடர்றார். திருப்பி அவங்க அம்மாட்ட வந்து கேட்கல, ஒரு துறவியை பார்க்க போகலான்னு சொல்லி அவங்க அம்மாவோட அவங்க கிளம்புறாங்க. துறவி என்ன சொல்லுவார்னா, ஒரு சாமியார் ஞானிங்கிறவர் சித்தர் நிலையில் இருக்கிறவர், துறவிங்கிறது அங்கே பக்கத்தில் கோயிலில் இருக்கிறவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா இது வந்து ஒரு பெரிய கனவு, இதுக்கு நீ பிரார்த்தனை செஞ்சு கடவுளுடைய அனுகிரகத்தை நீ வந்து தேடணும், அப்போ தான் இந்த கனவு உனக்கு பலிக்கும், இல்லைன்னா இந்த கனவு உனக்கு பலிக்காது, இது சக்தி வாய்ந்த ஒரு கடவுளுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை வழிபாட்டை அவருக்கு கண்ணில் காட்டுறார். அவரும் பிரார்த்தனை செய்கிறப்ப அதற்கான பலன் ஒரு பர்சன்ட் 2% ரீச் ஆகுது. திருப்பி அவன் சோர்ந்து போகிறான். அப்போ அவனால் முடியாமல் தன்னோட அம்மா சொன்னதும் பலிக்காமல், தன்னுடைய ஞானி துறவி சொன்னது எதுவுமே முடியாமல், மனச்சோர்வோட ஒரு வழிப்பாதையில் நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கான். அப்போ அந்த தலைகுனிவோடு போகிற அந்த பையனை பார்த்து ஒரு வயதான முதியவர், என்னப்பா ரொம்ப சோகமான நடையாக இருக்குது, என்னப்பா பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போ அந்த பையன், தாத்தா இந்த மாதிரி நான் என்னுடைய கனவு பலிக்காமல் இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல, எனக்கு அதற்கான வழிமுறையும் கிடைக்கல, இப்போ நான் என்ன பண்ணனா அந்த கனவு நான் வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாட்ட யதார்த்தமாக பேசிக்கிட்டு இருக்கான். யாராட்டெல்லாம் நீ கேட்டப்பான்னு அவர் கேட்குறாரு. நான் துறவிக்கிட்ட கேட்டேன், தெரிஞ்சவங்கிட்ட கேட்டேன், ஞானிக்கிட்ட கேட்டேன், அம்மாட்ட கூட கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறான். அப்போ அந்த பெரியவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ எல்லாத்தையும் கேட்ட, ஏன் உனக்குள்ளே ஒரு தடவை கேட்டு பார்த்தியா அப்படிங்கிறார். அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு தெளிவு கிடைக்கிது. இப்போ நான் சொன்ன விஷயம், ஒரு மனிதனுக்கு கனவு காண்பது என்பது இயலாமை தெரிஞ்சது, அது ஏதோ ஒன்று இருக்கலாம், அந்த குறிக்கோள் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுறோங்கிற அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த வயதானவர் சொன்ன மாதிரி, நீங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் உங்களோட மனசாட்சி, உங்களுக்கு மனதுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயம் தெளிவுபடுத்த வேண்டும். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா நமக்கு பலம், நீங்கள் உள்ளுக்குள்ளே கேட்டுக்கிட்டால் அதுக்கு கிடைக்கக்கூடிய பதில் தான் தன்னம்பிக்கை. உங்கள் மனசில் தன்னம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் நீங்கள் டாப்பஸ்ட்டாக வரலாம். அது என்ன வேலையாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, ஸ்டூடெண்ட்டாக கூட இருங்க, நீங்கள் மார்க் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டால் நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி தன்னம்பிக்கை கொடுத்து அதற்கான முயற்சியை செய்தால் அந்த கனவு பலிக்கும், தன்னம்பிக்கை ஜெயிக்கும் அப்படிங்கிறதான் கான்செப்ட்டு. நான் சொன்ன கதைகள் எல்லாமே அதோட முடிவு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை ஜெயிக்குங்கிற கான்செப்டில் தான் கொடுத்துருப்பாங்க. தொலைச்ச இடத்துல விட்டுட்டு வெளிச்சமான இடத்துல தேடுறது தான் இன்றைக்கி இருக்கிற நம்ம வாழ்க்கை. எங்கே தொலைக்கப்பட்டதோ அங்கே கிடைக்க வேண்டும் என்பது தான் இதன் பொருள். நீங்கள் இன்னையிலேருந்து முடிவு பண்ணிக்கிங்க, ஒரு வேலை கிடைச்சாலும் சரி, ஒரு வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு தொழில் பண்ணினாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு கல்வி பயிலக்கூடிய மாணவனாக இருந்தாலும் சரி, உங்கள் மனசில் தெளிவான ஒரு தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை அப்படிங்கிறது நானோ
இல்லை கடவுளோ இல்லை துறவியோ ஞானியோ கொடுக்குற விஷயம் அல்ல. அது ஒரு உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட், நீங்களே உங்களை புத்துயிர் செய்யக்கூடிய ஒரு பொருள். இது என்னால் முடியும், இது எனக்கு செய்ய முடியும், இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற விஷயத்தை ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சு அதை டெவலப் பண்ணுறது தான் தன்னம்பிக்கை. சும்மா என் மனசில் தன்னம்பிக்கை இருக்குன்னு சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டு அந்த வேலையை செய்யக்கூடாது. ஒரு வேலையில் என்னென்ன நுணுக்கங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற முயற்சி தான் இங்கே தன்னம்பிக்கை. ஸோ இன்றைக்கி நான் சொன்ன விஷயம், தொழில், கல்வி, உங்களோட வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாத்துக்குமே இது ஒரு முக்கிய ஒரு வீடியோவாக இருக்குன்னு சொல்லி மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். We'll be right back.